ஹாய், நான் தான் உங்க கே கே கண்மணி கேத்தி. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள், வீட்லயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில தான் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பறிக்க போறோம். வாங்க, மொட்டை மாடியில போய் என்னென்ன தேவை நம்ம இப்ப போய் பார்க்கலாம். மாடிக்கு வந்தாச்சு. நம்ம வந்து முக்கியமான பொருள் என்னன்னா, சோத்துக்கத்தாலையும் புதினாவும், அதை நம்ம பறிக்க போறோம். அப்படியே இந்த வியூ பாருங்களா, எங்க மொட்டை மாடியில இருந்து எவ்வளவு அழகா இருக்கு. கீழ நிக்க முடியல, நம்ம வந்து பறிச்சுட்டு சீக்கிரம் போயிடும். ஒரு லீஃப் எடுத்து பூலாம் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இன்னொரு நாள் வந்து இதெல்லாம் பாப்போம். ரெண்டு முக்கியமான பொருள் வந்து நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. இனிமே அப்படியே நம்ம போய் ஜூஸ் போட்டுடலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கத்தாழையில மேல இருக்க தோல் எடுக்கணும். அதை கத்திய வச்சு மெல்லிசா வெட்டிட்டு நல்ல தண்ணியில வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா கத்திய வந்து அப்படியே அது மேல ஸ்ட்ரைட்டா வச்சு கிழித்திட்டு திரும்ப குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்பூனை வச்சு எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். ஒன்னு கூட அதுல ஒட்டி இருக்காம வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்திருக்கோம், அதையும் நல்லா சின்ன சின்னதா அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம வந்து தோல் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழம், ஒரு கையளவு புதினா இலை, ஒரு ஸ்பூன் தேன், ஒரு கத்தாழையோட ஜெல்லு, ஒரு கப் தண்ணி. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ அரைக்க போறோம். மிக்சியில போட்டுடலாம். வெள்ளரிக்காய், புதினா, எடுத்து வச்சிருக்க சோத்து கத்தாழை, லெமன் பாதி புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேன் ஒரு ஸ்பூனு, ஒரு கப் தண்ணி அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து அப்படியே குடிக்கலாம். ஆனால் நான் வந்து வடிகட்டிட்டு அது கூட இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துட்டு நான் குடிப்பேன். நம்ம எடுத்துட்டோம். நான் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் வந்து குடிக்க போகிறேன். அப்ப நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் கூட கசக்காது. நீங்க கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களும் முக்கியமா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து காலையிலயே நம்ம வந்து குடிக்கலாம். எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி குடிக்கலாம். நான் வந்து எப்பவுமே 11 மணிக்கு குடிப்பேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு மதியானம் சாப்பிட்றதுக்கு மதியானம் வந்து சாப்பிடுவேன். நீங்களும் அதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கசகுன்னா பயப்படாதீங்க, உண்மையாகவே ரொம்ப நல்லது. இது கூட வந்து நீங்கள் நெல்லிக்காயோ துளசியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் 2-3 உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் அதை விட்டுட்டு எது கிடைக்குதோ அதை வச்சு இதை ட்ரை பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுங்க. கொஞ்சம் கூட கசக்காது, உடம்புக்கும் குளுமை, அதனால ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லிட்டாங்க, அதனால வெளியே இருந்து வீடியோ எடுக்க நினைக்காதீங்க. அப்படியே பச்சையை பார்த்துட்டு நம்மளும் பச்சையா ஜூஸ் குடிக்க போறோம். நீங்களும் கண்டிப்பா குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதுல ஆன்னு கொடுங்க. அப்போதான் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வர டாட்டா. எப்படி இருக்கு ஹாரி? நல்லா தான் தேவைப்பட்ட மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. கண்ணுலேயே தான் பேசுவார் அவருக்கு.